வணக்கம். எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை ஆலயம் சென்று வழிபட்டால் அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழலாம். இத்துணை மகத்துவம் நிறைந்த பிரதோஷ வழிபாட்டை யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். அதற்கு முன்பாக, விரதம் இருப்பதால் உடலில் உள்ள பழைய உடல் அணுக்கள் அழிந்து புதிய அணுக்கள் உருவாவதோடு புற்றுநோய் வராமலும் தடுக்க முடியும். கர்ப்பிணி பெண்கள் தங்கள் வயிற்றில் உள்ள குழந்தைக்காக நீரத்திற்கு சாப்பிடுவது அவசியம். ஆகவே கர்ப்பிணிகள் இந்நாளில் சைவமாக இருக்கலாமே தவிர விரதம் இருப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்து, 8 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள், வயதானவர்கள் விரதம் இருப்பதை தவிர்த்து அதற்கு பதிலாக சிவபெருமானை மனதில் நிறுத்தி பால் பழங்களை உட்கொள்ளலாம். நோய்வாய்ப்பட்டவர்கள், நீரத்திற்கு மருந்து உட்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளவர்களும் இந்நாளில் விரதத்தை தவிர்ப்பது நல்லது. அத்துடன் பெண்கள் தீட்டு காலங்களில் விரதம் இருப்பதை தவிர்த்து சிவநாமத்தை மனதிற்குள் உச்சரிக்கலாம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று விகாரி வருடம், மாசி மாதம், 24ஆம் நாள், ஆங்கிலம், 7 மார்ச் 2020, சனிக்கிழமை, சுக்லபக்ஷம், வளர்பிறை. இன்று துவாதசி திதி, அதிகாலை 5:04 வரை. பின் திரையோதசி திதி. இன்று பூசம் நட்சத்திரம், அதிகாலை 5:45 வரை. பின் ஆயில்யம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம், காலை 6:07 வரை. பின் மரண யோகம், சூரிய உதயம், காலை 6:26. இன்று பூராடம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம், காலை 9:00 முதல் 10:30 வரை. குளிகை, காலை 6:00 முதல் 7:30 வரை. யமகண்டம், பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. சூலம், கிழக்கு, சூலம் பரிகாரம், தயிர். இன்றைய சிறப்பு, இன்று சனி பிரதோஷம். இன்றைய சனிக்கிழமையில் அரசமரத்தடி விநாயகர், சனி பகவான், பைரவர், ஆஞ்சநேயர், பெருமாள் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக, மேஷராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். இதனால் தொழில் வியாபாரம் சீரான பாதையில் செல்லும். இரண்டாவதாக, ரிஷபராசிக்காரர்கள் பொழுதை கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுதலில் ஜாக்கிரதையாக இருங்கள். வேலை இடங்களில் உங்களுடன் அருகில் அமர்ந்து வேலை செய்பவர்கள் மற்றும் உங்கள் வீட்டில் அருகாமையில் உள்ளவர்களுடன் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கும். மூன்றாவதாக, மிதுன ராசிக்காரர்கள் புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டு உங்கள் திறமையை இன்று மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான்காவதாக, கடகராசிக்காரர்கள் இவ்வளவு நாளாக தடைப்பட்ட காரியங்கள் இன்று சுமூகமாகவே நடைபெறும். இதற்கு காரணம், உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் இருந்து நல்ல ஆதரவான பதில் உங்களுக்கு வரும். உங்களிடம் திருப்தி காணப்படும். ஐந்தாவதாக, சிம்மராசிக்காரர்கள் இன்று உங்களை சுற்றி நடக்கும் ஒரு சில விஷயங்கள் புதிதாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தவையாகவே இருக்கும். இன்று நீங்கள் வேலை இடத்திலோ அல்லது வியாபார ஸ்தலத்திலோ செய்யப்போகும் வேலை வருங்காலத்தில் நல்ல பலனை உங்களுக்கு தரும். ஆறாவதாக, கன்னிராசிக்காரர்கள் பணம் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் பணத்தை சரியாக பயன்படுத்துகிறீர்களா என்று சரி செய்து கொள்ளுங்கள். ஏழாவதாக, துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வியாபார வாய்ப்புகள் இன்று நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த திட்டங்களின் சாத்தியங்களை ஆய்வு செய்த பிறகே வாக்குறுதியை கொடுங்கள். எட்டாவதாக, விருச்சிகராசிக்காரர்கள் வேலை அழுத்தம் அதிகமாவதால் மனதில் கலக்கம் தோன்றும். வேலையிடத்தில் ஒரு நல்ல தகவல் இன்று உங்களை தேடி வரக்கூடும். உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார். மரியாதை பெருகும் நாள் இன்று. வியாபாரத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். ஒன்பதாவதாக, தனுசு ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இதனால் இன்று வேலை பளு அதிகரிக்கும். பத்தாவதாக, மகர ராசிக்காரர்கள் இன்று கவனமுடன் இருப்பது நல்லது. இன்று கவனக்குறைவினால் உங்கள் வேலைகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது.
சிந்தனைகள் அதிகமாகும் பொழுது வேலையில் கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 11வதாக கும்பராசிக்காரர்களுக்கு இன்று கவலை ஏற்படும். உங்களுடைய பிரச்சனைகளை எண்ணி புலம்பும் காலமாக இன்றைய நாள் அமைய போகிறது. வழிபாடுகளில் கவனம் செலுத்தும். 12வதாக மீனராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக உங்களை உயர்த்தி கொள்ள வாய்ப்புகளை தேடுங்கள். இதற்கு காரணம் உங்களுக்கு இப்போதைக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட கவலைகளே அதிகம் உள்ளது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். சரி வியூவர்ஸ், நம் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிடாமல் நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு திருப்தி அடைந்தால் நம்மை விட சந்தோஷமானவர்கள் யாரும் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பு மிக்கது. எதிர்வரும் 7 மார்ச் சனி பிரதோஷம். விரதமிருந்து சிவபெருமானை வழிபட செல்பவர்கள் கோவிலில் தேவையில்லாமல் அதிகம் பேசக்கூடாது. மேலும் எதிர்மறை எண்ணங்களை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தாதீர்கள். முடிந்தவரை பூஜை முடியும் வரை